ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நம்ம டாபிக் முடிச்சாலும் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா இன்குபேட்டர். ஸோ அதாவது வந்து எம்பிஃபை இன்குபேட்டர் வந்துருக்குல்ல. ஸோ அதை நாலு கன் ஸ்கின்ல, ஸோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ நாலுத்துல எது வந்து பெஸ்ட்டான கன் ஸ்கின், ஸோ இது என்ன ப்ரோ கேள்வியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனா எப்பவுமே பெஸ்ட்டான கன் ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதான் கிடையாது. ஸோ அது நாலுத்துல, ஸோ அது நாலுத்துல இருக்க பவரை வச்சு ஸோ எது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கன் ஸ்கின் அல்டர்னேட்டிவாக, ஸோ அதாவது ஏற்கனவே பண்ணுறா இல்லை ஏதாச்சும் விட்டுருக்கா, இல்லை தீம் பாக்ஸில் ஏதாச்சும் இருக்கா, லெஜெண்டரி கன் கிரேட்ஸில் ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரின்றது இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு. ஸோ இது நாலு தேர்ட் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்றதே பார்த்துட்டு எந்த கண்ணி எடுக்கலாம், ஸோ எடுக்கிற மாதிரி நீங்கள் எந்த கண்ணி எடுக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ப்ரோ, நான் எம்பிஃபார்ட்டி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எம்பிஃபைவே தேவையில்லை. ஸோ ஏற்கனவே ஸ்கின்லாம் வச்சிருக்கேன்னா நீங்கள் வந்து இந்த கன் ஸ்கின் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, எடுக்கணும். ஸோ அதாவது என்கிட்ட எம்பிஃபை ஸ்கின்னே இல்லை, ஸோ எடுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்ச். ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன கன் ஸ்கின் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். போனது இல்லாமல் ஸோ அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது முன்னாடினா ஒரு ரெண்டு மூணு கன் ஸ்கின்னுக்கு முன்னாடி சொந்த எம்பிஃபை வந்தது பார்த்தீங்களா, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரிசி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது அக்யூரிசியும் ரேஞ்சு தான் சேஞ்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரு நல்ல பவர் தான். அக்யூரிசியும் முக்கியம்தான், ரேஞ்சும் வந்து கொஞ்சம் இருந்தால் டேமேஜும் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் லாங் ரேஞ்சில். ஸோ கிளாஸ் ஸ்குவாடுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது, நீங்கள் ரேங்க்டு ஸோ நார்மல் ரேங்க்டு அந்த கிளாசிக் ரேங்க்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து கிளாஷ் ஸ்குவாடுக்கு பெருசாக ரேஞ்ச் தேவை கிடையாது, கொஞ்சம் ரேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். பட் அக்யூரிசி இருக்கிறதுனால அந்த கன்ஸ்க்கு இதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ஃப்ரீ ஃபயரோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, என்னன்னா வந்து வெப்பன் ட்ரையலில் வர கன்னை விட ஸோ இன்குபேட்டரில் வருது ரெண்டுமே சேம் பவராக இருந்தாலும் ஸோ இன்குபேட்டரில் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இன்குபேட்டரில் இருக்கிறது விட எவ்வளோ கன் ஸ்கின் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ ரெண்டுமே சேம் பவராக இருந்தால் கூட பட் பவர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்தபடி பார்த்தா நீங்கள் வந்து வெப்பன் ட்ரையலில் வந்த கன் ஸ்கின்னே எனக்கு இது தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். ஸோ நான் பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டு எதுன்னு சொல்ல வரல. ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவாக அது இருக்குது, ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் மெயினு. ஸோ அது ஈக்குவலாக அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீம் பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு கன் ஸ்கின் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அந்த கன் ஸ்கின்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னா அது தேவை கிடையாது. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 3000-4000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதே எடுக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீம் பாக்ஸ்லேயே ஸோ 25 டைமண்ட் தானே கிரேட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 50-100 கிரேட்ஸ் வாங்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் நிறைய கன் ஸ்கின் கூட கிடைக்கலாம் அதில் இருக்க கன் ஸ்கின்லேயே. ஸோ அதனால் அதுவே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஸோ அதாவது தீம் பாக்ஸில் இருக்கிற கன் ஸ்கின் கொஞ்சம் கம்மியான டைமண்டில் தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த கன் ஸ்கின்ல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதிலே ஒரு 3-4 கன் ஸ்கின் இருக்குல்ல, ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1000 டைமண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலே கிட்டத்தட்ட வந்து எத்தனை பாக்ஸ் வரும், ஸோ 100 டைமண்டுக்கு 4 பாக்ஸ்னாலும் ஸோ அதை வந்து 1000 டைமண்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 40 பாக்ஸ் ஆகலாம். ஸோ 40 பாக்ஸில் ஸோ எவ்வளோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த மழை பெய்யும்போது சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கேட்டுருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் வந்து ஹெட்செட்லாம் போட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே கேளுங்க. ஓகேவா? அந்த சுற்றி விட்டிங்கனாலே இதெல்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டபுள் டேமேஜ் கன் வந்து தேவைப்படாது, ஏன்னா அதில் இருக்க டபுள் டேமேஜ் வந்து 26 போவோம், இது வந்து 25 போவோம். ஸோ வெப்பன் ட்ரையல் எடுக்கிறது 26 போவோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அந்த ஒரு டேமேஜுக்காக நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து அதை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோ காசுன்னு எவ்வளோ காசு ப்ரோன்றீங்கன்னா எதுவுமே உங்கள்கிட்ட ஸ்டோன் எதுவுமே இல்லைனா ஒரு 2500 டேமண்டாச்சும் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேசிக்காக சொல்கிறேன். ஸோ அதிகமாக கூட ஆகலாம், ஏன்னா நீங்கள் அதில் 3000 டைமண்ட் போட்டாலே ஒரு கன் ஸ்கின் கிடச்சிருமா, அதாவது வந்து டாப்பில் இருக்குது எடுத்துலாமான்றது டவுட்டு தான். ஸோ அதே மாதிரி தான் கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது இதுலேயும் வந்து கிடைக்குமான்றது டவுட்டு தான், பட் ரெண்டுத்தையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான். ஸோ செகண்ட் கன் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் கன் ஸ்கின் ஒரு 3-4 கன் ஸ்கின் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த தேர்டு, ஸோ இதுதான் வந்து வேறு லெவல். ஸோ இது வந்து இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன். இதுனா ப்ரோ வேறு லெவல். ஸோ இது என்ன ப்ரோ பெருசாக ஒன்றுமே தெரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கன் ஸ்கின் பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ஸோ ஓகேவா? அதுக்கு அல்டர்னேட்டிவ் கன் ஸ்கின் இல்லை. ஓகேவா? ஸோ அதை அந்த சைடு வச்சுருங்க. ஃபோர்த் இருக்கிறதும் உங்களுக்கு இது பெருசாக எடுக்காதீங்க, ஏன்னா இது வந்து டபுள் ரேஞ்ச் சிங்கிள் மேகசின். நான் ஏதோச்சும் ஒரு கன் எடுக்க போகிறேன் ப்ரோ ஃபோர்த்தில் இருக்குது எடுத்துக்கிறேன் ப்ரோன்னா வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு. ஏன்னா ஏற்கனவே அந்த CR7 அதாவது எம்பிஃபை இருக்குது, அதுவே டபுள் அதாவது சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ். இதை விட அதுவே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவும் கிளாஸ் கோடுக்குலாம் தேவையே படாது. செகண்ட் பவரும் மேகசின், இந்த கண்ணுக்கு மேகசினே தேவையில்லை. ஸோ அதனால் ஃபோர்த்தில் இருக்கிறது வந்து நெக்லெக்ட் பண்ணுறேங்க. என்கிட்ட ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது ப்ரோ, ஸ்டோன் இருக்குது ப்ரோ, எடுக்கணுமா ப்ரோ, எடுத்துக்கிட்டோமா ப்ரோனா கூட தேவையே கிடையாது. நீங்கள் அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்காக 3 ஸ்டோன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாதே, அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே வச்சு விட்ருங்க. இந்த கன்னை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ பிரிண்ட் வச்சு இந்த தேர்ட் இருக்குது ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 100% வந்து ஒர்த்து. ஸோ அது எதுக்காக ஒர்த்து அப்படின்றது வந்து
இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த நாலு கன் ஸ்கின் சொல்லியாச்சு. இதில் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த தேர்ட் இருக்குது தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்டர்னேட்டிவ் கன் ஸ்கின் இது வரைக்கும் எதுவும் இல்லை, டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷனில். அது இல்லாமல் ஸோ எம்பிஃபைவோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய ரேட் ஆஃப் ஃபயரோ அதோடய டேமேஜோ கிடையாது, அதோடைய ஆர்மர் பெனிட்ரேஷன் தான். ஸோ ஆர்மர் பெனிட்ரேஷன் என்னன்னா எனிமி வந்து வெஸ்ட்டு போட்டுக்கும் போது டேமேஜ் கம்மியாக போகலாம். நார்மலாக 23 போகும், வெஸ்ட்டெல்லாம் தேர்ட் லெவலாம் போட்டால் 8-9 போகும். அதுதான் வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த கன்று வந்து 8-9 போகிற இடத்துல அதாவது 10-12 ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 டேமேஜ் எக்ஸ்ட்ரா போகும். இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஆர்மர் பெனிட்ரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, க்ரோஸ் ஆக்க இந்த டபுள் டேமேஜஸ் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன்னு சொல்லிட்டு பவர் போட்டிருப்போம் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஆர்மர் பெனிட்ரேஷனுக்கும் டபுள் டேமேஜுக்கும் என்ன வித்தியாசம். டபுள் டேமேஜோட டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கும் வெஸ்ட் போட்டிருக்கும் போது, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் போனதப்போ எனிமிக்கு டேமேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குறதுல ஒன்றுமே வந்து பிரச்சனை இருக்காங்க. வெஸ்ட் போகலன்னா ஏற்கனவே 23 போகும், இல்லை சிங்கிள் டேமேஜ் இருக்கிறதுனால 24 போகும். ஸோ வெஸ்ட் போட்டால் தான் பிரச்சனை. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது டேமேஜ் இன்னும் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதாவது நார்மல் எம்பிஃபை அதர் எம்பிஃபை வந்து ஒரு 10 போகுதுன்னா இது வந்து 12-13 போகும். ஸோ அதனால தான் தேர்ட் இருக்கிறது வந்து சொன்னேன், ஓகேவா? ஸோ அதை ஒரு ஓரமாக வைங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இருக்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க, ஏன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசி. ஸோ இதுக்கே வந்து உங்களுக்கு 2000 டைமண்ட் ஆகிடும். ஸோ 3000 டைமண்ட் கூட ஆகலாம். ஸோ செகண்ட் இருக்கிறதும் செகண்ட் இருக்கிறதுக்கு அல்டர்னேட்டிவாக நிறைய கன் ஸ்கின்ஸ் இருக்குது டபுள் டேமேஜில். ஸோ அதனால் செகண்ட் இருக்கிறதும் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஸோ அதுவும் வேஸ்ட்டு தான் எனக்கு வந்து டபுள் டேமேஜில். ஏற்கனவே CR7 ஒரு சிங்கிள் டேமேஜ் கன் ஸ்கின் இருக்குது. சிங்கிளுக்கும் டபுளுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு டேமேஜ் தான் வித்தியாசம். அந்த ஒரு டேமேஜுக்காக இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த செகண்ட் இருக்கிறதையும் வந்து கண்ணிலே பார்க்காதீங்க. ஸோ அதாவது வந்து அந்த டபுள் டேமேஜ், ஸோ டபுள் டேமேஜ் ப்ரோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா டபுள் டேமேஜில் ஏற்கனவே நிறைய கன் ஸ்கின் சும்மாவே இருக்குது. ஸோ அதனால் அதையும் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் தீம் பாக்ஸே சொல்லிட்டு நான் தீம் பாக்ஸ்லேயே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒரு 3000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதிலேயே உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதையே ட்ரை பண்ணலாம், ஓகே? அதிலே இன்னும் கொஞ்சம் 2-3 கன் ஸ்கின் நேச்சு கிடைக்கும். நீங்கள் ஒரு 2000 டைமண்ட்லாம் போட்டு தீம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அதையே ஒரு ஓகே தான், பட் இது வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கும். ஸோ அதை விட பட் இருந்தாலும் பவர் வைஸ் தான் நான் சொல்கிறேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா இது எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் அது இருந்தால் ஓகே, இல்லைனா அதை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 கன் ஸ்கின்னும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ மேக்ஸிமம் யாருமே இப்போ எம்பிஃபை யூஸ் பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்லி வந்து MP40 டபுள் பேர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ MP5 வந்து சும்மா எப்பயாச்சும் எடுப்போம், ஸோ காயின் கம்மியாக இருக்கும்போது கிளாஸ் குவாலில். அந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்த கன் ஸ்கின்னே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், இவ்வளோ டைமண்ட் கொடுத்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஓகேவா? ஃபோர்த்தையும் நீங்கள் கண்ணிலேயே பார்க்காதீங்கன்னா அதுவுமே வந்து தேவையில்லாத கன் ஸ்கின்னு. டபுள் ரேஞ்சுக்கு நீங்கள் அந்த சிங்கிள் ரேஞ்ச் சிங்கிள் டேமேஜ் CR7 MP5 அதாவது MP5 யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இந்த 3 கன் ஸ்கின்னுமே விட்டுட்டு தேர்டில் இருக்க அந்த ஒரே ஸோ ட்ரை பண்ணால் தேர்டில் இருக்க அந்த ஒரே ஒரு கன் ஸ்கின் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இந்த கன்னில் நீங்கள் எதையுமே எடுக்க தேவையில்லை. ஸோ எடுக்க தேவையில்லைன்றது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அதை பற்றி எந்த பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எடுக்கணும் ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும். சிங்கிள் டேமேஜ் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன், உங்களுக்கு டேமேஜில் பஞ்சமே இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பவர் லாஸ் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத பவர். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். அதை பற்றி உங்களுக்கு டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் பற்றி ஐடியா இல்லை அப்படின்னிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த க்ரோஸாவிலேயே நாங்கள் டபுள் டேமேஜ் விசஸ் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹயாட்டோ கேரட் வச்சிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் ஆர்மர் பெனிட்ரேஷன்லாம் கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு தேர்ட் இருக்கிறது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எடுக்கிறதா இருந்தால் தேர்ட் இருக்கு தெரியுங்க, என்கிட்ட ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு ஃபோர்த்தெல்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் சொல்லிட்டேன் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லேயும் நிறைய கன் ஸ்கின் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். செகண்டில் இருக்கிறதுலையும் இதுக்கெல்லாம் ஏறிக்கினே உங்ககிட்ட ஸ்கின் இருக்கும் மோஸ்ட்லி ஒரு 70% கிட்ட. ஸோ கொஞ்சம் பேர்கிட்ட தான் ஸ்கின் இருக்காது. ஸோ அந்த ஸ்கின் இல்லாதவங்க கூட நீங்கள் ஸ்கின் இல்லாதவங்க நீங்கள் அதை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் அந்த தீம் பாக்ஸில் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும், ஓகேவா? அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் தேர்டில் இருக்கிறதே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதை தவிர்த்து இருக்கிற மற்றதெல்லாம் வந்து சும்மா, அதாவது வந்து இந்த எஃபெக்டெல்லாம் கொஞ்சம் நாளையே போயிடும். இந்த எஃபெக்டெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க, டைமண்ட்ஸும் அவ்வளோ வேஸ்ட் பண்ணாதீங்க, காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தேர்ட் இருக்கிறது கூட நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எடுங்க, உங்களை கம்பல் பண்ணி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்ல, எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எடுங்க. மற்றபடி டைமண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் வேறு என்ன இருக்குது. ஸோ பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கேஸ், லவ் யூ கேஸ்.